வெல்கம் டு கமலிஸ் டைரி. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்மளோட சேனலில் 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஆனியனை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் ஒரு 6 ஹேர் மாஸ்க் வந்து போட்டாச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7th ஹேர் மாஸ்க்கு. ஒரு வாரத்துக்கு 2 ஹேர் மாஸ்க் போடணும். ஸோ 4 வாரத்துக்கு 8 ஹேர் மாஸ்க் கொடுக்கறதா தான் பிளானு. இந்த 7th ஹேர் மாஸ்கில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இன்க்ரீடியண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற பொருளாக தான் இருக்குது. உங்களோட பாடிக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் போட்டு பாருங்கள், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஹேர் மாஸ்க் குளிச்சுட்டு வந்துட்டு தான் இப்போ வந்து என்னோடய முடியை ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஆலோவேரா ஜெல் தான் சேர்த்துருப்பேன். ஏன்னா கொஞ்ச நாள் வந்து ஆலோவேராவே வந்து கிடைக்காம போயிடுச்சு. பெட்டல்ஸே ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் நார்மலாக வாங்குகிற இடத்துல கிடைக்காம இருந்தது, இப்போ தான் மறுபடியும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த ஆலோவேராவை வந்து என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆலோவேரா பெட்டல் எங்கனாலுமே கிடைக்கும். அதனால் கிடைக்கிறப்ப வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்குறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன், பெரிய நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது, முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. நம்மளோட ஹேர் வந்து க்ரே ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து தலைக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி இன்சைடாகவும் நீங்கள் நிறையா எடுத்துக்கிறப்ப தான் அதோடய பலன்கள் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கிறது மூலியமாக க்ரே ஹேர் வராமல் தடுக்கும், ஹேர் ஃபால் ஆகாமையும் இருக்கும். அதே மாதிரி 7 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது, பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது, உங்களோட ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத், புது புது முடிகள் முளைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அவைலபிளாக இருந்ததுன்னா வித்தின் 5 மினிட்ஸ்லேயே இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். நல்லா மையை அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து முடியில் எந்த வித திப்பியும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இது கூட என்ன பொருள் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய பவுடர் தான். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுலேயும் சரி, புதுசு புதுசாக முடி முளைக்க வைக்கிறதுலேயும் இந்த வெந்தயம் வந்து அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா வெந்தய பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்ல ஒரு பேஸ்டான மாஸ்க்காக வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வெந்தய பவுடருக்கு பதிலாக நீங்கள் ஹைபிஸ்கஸ் பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர்னு ஏதாவது ஒரு எசென்ஷியல் பவுடரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பேஸ்ட்டாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் வடிகட்டினீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படணும். அதனால் நீங்கள் தனியாக ஜூஸ் எடுத்துக்கிட்டு வெந்தய பவுடரையும் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி அதெல்லாம் கவலைப்படலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியில் கொஞ்சம் நல்லா அலசணும். அலசன பிறகு வந்து ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். அதை வந்து காஞ்ச பிறகு தட்டி விட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து போயிடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. யாருக்கெல்லாம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆனியன் ஹேர் க்ரோத் சேலஞ்சை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்து 1 மந்த்துக்கு பண்ணினீங்கனாலே உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்துலேருந்து க்யூர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புது புது முடிகள் வந்து முளைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. பிட்டு பிட்டாக முடி வந்து முன்னாடி வளர்ந்துருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது தலைக்கு ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் வெந்தயம்லாம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தலைக்கு கேப் போட்டுக்கணும். அப்போ தான் அது ரொம்ப காயம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தலைக்கு கேப் போடலை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே ஹேர் டேமேஜை இது பண்ணும். நம்ம அலசறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிரும். அதனால் இதை ஒரு 45 மினிட்ஸ் or 1 hour கழித்து நீங்கள் வந்து ஷியக்கா இல்லாட்டி ஷாம்பு போட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிக்கலாம். இதில் வெந்தயம் தான் சேர்த்துருக்குறோம். நீங்கள் வெறுமனையாக கூட தலையை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாரத்துக்கு 2 ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் தலையில் அழுக்கே படியாது. அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இருக்காது. உங்களோட ஸ்கால்ப் வந்து கிளியராக இருந்தாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலும் இருக்காது. ஹேர் ஃபால் இல்லாதப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி புது புது மாஸ்க் வந்து போடுறதுனால ஹேர் க்ரோத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி தான் என்னோட முடியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பார்லரோ எதுவுமே போய் வெளியெல்லாம் செலவு பண்ணதே கிடையாது. இந்த டெக்சருமே இந்த ஹேர் மாஸ்க்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து முடி இவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட முடியோட ரகசியமும் கூட.
ஒரு ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து ரொம்பவே சீக்கிரமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நமக்கு பொறுமையும் டைமும் வேணும். ஸோ இந்த பொறுமையும் சில பேருக்கு இல்லை, டைம் நிறைய பேருக்கு இல்லை, டைம் இல்லாதது தான் ஒரு பிரச்சனையே. ஆனால் நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் கேரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டைமை ஒதுக்குனா மட்டும்தான் நம்மளோட செல்ஃப் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ முடி கொட்டுது அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து டைமை ஒதுக்கி ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் ஒரு மிக்சியில் வந்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஹேர் மாஸ்க்கை வந்து குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் என்ன விதமான ஹேர் மாஸ்க்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஒரு 2-3 ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அதுக்கான வீடியோஸ்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த 1 மந்த் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் முடிஞ்ச பிறகு இப்போயே பார்த்தீங்கன்னா என்னோடய முடியில் நிறைய பிட்டு பிட்டாக முடிங்க வந்து நான் இப்போ ரீசண்டாக இந்த தலைக்கு குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய முடி புது முடியெலாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து கருப்பாக முளைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஏஜுக்கு மேலே வந்து ஒயிட்டாக முளைக்காமல் முடி முளைக்கிறதே வந்து கருப்பாக முளைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீன் தான் அதுக்கு காரணம். அதனால் நீங்களும் வந்து ஹேர் கேர் ரொட்டீன் வாரத்தில் 2 நாள் தலைக்கு குளித்து ஹேர் மாஸ்க் போட்டு தலைக்கு குளித்து நல்ல ஒரு ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஹோம்மேட் ஹேர் ஆயில், நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுற ஆயிலை தடவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பற்றின ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே டியூன், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு கம்பெனிஸ் டைரி.